ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் தலைவி அன்னை சோனியா காந்தி அவருடைய ஆசீர்வாதத்துடன் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ஆதரவுடன் தன்மான தலைவர் நம்மளுடைய அண்ணன் இவி கே எஸ் இளங்கோன் அவர்களுடைய ஆதரவுடன் இன்னைக்கு இந்த தேர்தல் அறிக்கை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு தான் வெற்றி வரும் இந்த வருஷம். விஸ்வநாதன் சொல்லும் போது அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து சொன்னாங்க, அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து சொல்ல எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு கதை மட்டும், சின்ன கதை, ஒரு சிறு கதை சொல்ல விரும்புறீங்க. கதை எல்லாரும் கேப்பீங்கல்ல, கதையெல்லாம் கேப்பீங்களா? ஒரு தடவை ஒருத்தர் ஒரு மனிதனுக்கு பயங்கர் பயங்கர் கரப்டட் பாத்தீங்கன்னா எல்லாம் அண்ணா கெட்டது பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு. சொர்க்கத்துக்கு போறதுக்காக என்ன பண்ணாரு, அவருடைய மத சார்பு ஒரு குருவை பார்த்து, நான் நிறைய கெடுதல் பண்ணியிருக்கேன், நிறைய பேரை ஏமாத்திருக்கேன், நிறைய போய் சொல்லியிருக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கெடுதல் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் நல்லது யாருக்கும் பண்ணதே கிடையாது, ஆனா நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்காக எனக்கு ஒரு வழி காட்டுங்க. அவர் சொன்னாரு, சரிப்பா, நீ இவ்வளோ கெடுதல் எல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், ஒரு உன்னை ஒரு ஒன்று பண்ணு, யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள போய் 10 வருடம் அந்த காட்டுக்குள்ள தனியா இருந்து கடவுளே 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 சொல்லிட்டு ஜபம் பண்ண உனக்கு சொர்க்கத்து போறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஐயோ சாமி, அதெல்லாம் நம்மளால போக முடியாது, 10 வருடம் எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது, நான் உடனே சொர்க்கத்துக்கு போறோம், அதுக்கு ஒரு வழி கொடுங்க. சரி யோசிச்சு அப்புறம் சொன்னாரு, 10 வருடம் வேண்டாம், அதே காட்டுக்குள்ள 5 வருடம் சுத்தி நெருப்பு வச்சுட்டு நீ உட்காந்துக்கோ, 5 வருஷத்துல நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதுவும் முடியாதுங்க, 5 வருஷம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, அதுவும் அந்த நெருப்புல சுத்தி நம்மளால உட்கார முடியாது, இன்னும் சீக்கிரத்துக்கு நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு ஒரு வழி கொடுங்க. சரி அப்போ ஒண்ணு பண்ணு, 2 வருடம் நீ அதே காட்டுக்குள்ள போய் முள் எல்லாம் நிறைய இருக்கும், அந்த முள் வச்சு அது மேல நின்னு சுத்தி நெருப்பு வச்சுக்கோ, 2 வருஷத்துல நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதுவும் முடியாதுங்க, என்னால 2 வருஷம் காத்துட்டு இருக்க முடியாது, நான் உடனே சொர்க்கத்துக்கு போனோம், அதுக்காக ஒரு வழி பண்ணுங்க. சொன்னாங்க, வேற வழி இல்ல, ஒரே வழி தாண்டா. என்ன, ஜெயலலிதா சொல்லிட்டு ஒரு அம்மையார் இருக்காங்க, தமிழ்நாடு ஆண்டிட்டு இருக்காங்க, அங்க போய் 6 மாதம் நீ இருந்துரு, நீ 6 மாதத்துல நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம். அவன் சொன்னா, ஐயோ எனக்கு நான் பரட்டோதம் காட்டுக்குள்ள போய் உட்காந்துறமா, அந்த 6 மாதம் தமிழ்நாட்டுல அம்மையார் ஜெயலலிதா ஆண்டும் போது யாரால இருக்க முடியும், கண்டிப்பா நம்மளால முடியாது சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாரு. இப்படிப்பட்டவர் 6 மாதம் தமிழகத்துல ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது, அவங்களுடைய ஆட்சி இருக்கும் போது, 6 மாதம் நருகத்துக்கு மேல நினைக்கிறவரு இருக்க முடியாத சொல்லும் போது, கடந்த 5 வருடம் தமிழ்நாட்டுடைய மக்கள் நிலைமை நினைச்சு பாருங்க, எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது போதாதுன்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேடையில போகும்போது, மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான், உங்களுக்காக தவமா இருக்கேங்கிறாங்க, தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறாங்க. தவ வாழ்க்கைன்னா என்னங்க, இன்னும் யாரும் வந்து கையில வந்து பாக்கெட்ல போட்டப்பா நீ வச்சுக்கப்பா தவ வாழ்க்கை, இதுதான் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்களா? தவ வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஒரே தலைவர், பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள், மக்களுக்காக மட்டும் நினைச்சு மக்களுக்காக மட்டும் வாழ்ந்தவர் காமராஜ் அவர்கள், அதான் தவ வாழ்க்கை. காமராஜ் அவர்கள் போகும்போது அவருடைய பாக்கெட்ல 150 ரூபாய் கூட கிடையாதுங்க, 150 ரூபாய் கிடையாது. ஒரு தடவை போகும்போது எப்பவுமே இந்த பக்கம் ஒரு துண்டு போட்டிருப்பாரு, ஒரு முறை பார்த்தீங்கன்னா லெப்ட் சைட் துண்டு போட்டுட்டாரு. எல்லாரும் கேட்டாங்க, ஐயா இந்த பக்கம் துண்டு போடுங்க, இந்த பக்கம் துண்டு போடுங்க, தப்பா போட்டிருக்கீங்க. அவர் யாருக்கும் பதில் சொல்லல. பத்திரிகையாளர் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் ஐயா இந்த பக்கம் துண்டு போட்டிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கிறாரா, ஏதாவது ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் வேல்யூ இருக்கா, ஏதோ ஒன்று பண்ணிட்டு நீங்க லெஃப்ட் சைடு போட்டிருக்கீங்க. அப்புறம் கடைசியில், ஐயோ இந்த பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்கியா, அது கவர் பண்றதுக்காக தான் இந்த பக்கம் துண்டு போட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் தான் காமராஜ், அதான் தவமா இருந்த வாழ்க்கை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய அப்ளிகேஷன் நாமினேஷன் ஃபைல் பண்ணும் போது சொத்து 113 கோடி, இது தவம் இருக்கிற வாழ்க்கை. 113 கோடி பேப்பர்ல இல்லாதது எவ்வளோ, அதுக்கு கணக்கே இல்லை. டாஸ்மார்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, எங்க தமிழக அரசாங்கத்துக்கு 3000 கோடி வருஷத்துக்கு வந்துட்டு இருந்தது,
அம்மையா ஜலீல் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரே வளர்ச்சி தமிழ்நாட்டில் பார்த்தது இந்த டாஸ்மார்க் தான். 30,000 கோடி வசூல் பண்ணியிருக்கிறாங்க இந்த வருஷத்துல. அந்த 30,000 கோடி எப்படி டாஸ்மார்க்ல வர சரக்கு சாராயம் மிடாஸ் மிடாஸ் யாருது அம்மையா ஜலலிதா அவங்களுடைய தோழி சசிகலா அவர்களது. இவங்க ரெண்டு பேருக்கு 30,000 கோடி அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டுறாங்க. காமராஜ் அவர்கள் படி படின்னு சொன்னாரு, அம்மையா ஜலலிதா அவர்கள் குடி குடினா சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் தவமா இருக்கிற வாழ்க்கை அவங்களை பொறுத்த வரைக்கும். எப்படிங்க தமிழ்நாட்டில மக்களின் அம்மையா ஜலலிதா அவர்கள் கடந்த 5 வருஷத்துடைய ஆட்சி காலத்துல நீங்க பாருங்க வாழ வச்சது கிடையாது, நம்மள வாழ வச்சு ஓடி வச்சிருக்காங்க. எப்படி வாழ போயிருக்கோம், பஸ் கட்டணத்தை ஏத்துட்டாங்க வந்த உடனே, முதல் வந்த வேலை பஸ் கட்டணத்தை ஏத்துனாங்க. அப்புறம் சமச்சீர் கல்வி மேல கை போ வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, கேஸ் போட்டு ஹைகோர்ட்ல இருந்து மண்டல தட்டினத்துக்கு அப்புறம் தான் சமச்சீர் கல்வி முதல்ல கொண்டு மறுபடி கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்னன்னா நம்ம மக்களுடைய படிப்பு கல்வி இருக்க கூடாது. எங்கே காமராஜர் அவர்கள் படிக்கணும் மக்கள் படிக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டாரோ, மக்கள் படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்கிறதுக்காக பசியோட இருக்கக்கூடாது அதுக்காக மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரோ, அந்த வகையில தவம் வைக்கிறேன் தவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்ற அம்மையா ஜெயலலிதா அவர்கள் முதல்ல சமச்சீர் கல்வியில கை வச்சாங்க. அது போதாதுன்னு இபி மின்சார கட்டணத்தை ஏத்துனாங்க, பால் பால் விலை ஏத்துனாங்க. பால் விலை ஏத்துனா பரவாயில்ல, எந்த பால் தாய்மார்கள் ஒரு டம்ளர் பசங்களுக்கு பால் கொடுத்தா பசி போயிடும் நினைக்கிறாங்களோ, அந்த பால் ஊழல் தண்ணி கலந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மந்திரி அந்த நேரத்துல ராஜினாமா பண்ணிட்டு இந்த தேர்தல மறுபடியும் அந்த மந்திரிக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு, சாமி நீ ஜெயிச்சுட்டு வா உன்னை தூக்குன, ஏன்னா போன தடவை நீ பால்ல ஊழல் பண்ணும் போது எனக்கு கமிஷன் கரெக்டா வரல, இந்த தடவை ஒருவேளை மக்கள் உன்னை ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் இதை விட மிகப்பெரிய ஊழல் பண்ணிட்டு கமிஷன் ஒழுங்கா பாய்ஸ் கார்டன் வந்து சேரணுங்கிறதுக்காக அந்த ஆளுக்கு மறுபடியும் ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க நான் ஜெயிக்க வச்சிருவீங்க, ஏன் உங்க தொகுதியில இருக்கிற ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறாரு என்ன பண்ணாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவர் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்க, வருவாரு சிரிப்பாரு கை காமிப்பாரு இப்படி இப்படி காமிப்பாரு போயிடுவாரு. ஆனா இது வரைக்கும் இந்த பகுதியில வாழ்ற மக்களுக்காக சட்டசபையில ஒரு வார்த்தை கூட பேசாத ஒருத்தர் யாருன்னா அந்த ஜெயக்குமார் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏக்கு நீங்க மறுபடியும் வாக்கு கொடுத்துட்டு நீங்க ஜெயிக்க வைப்பீங்க, வெள்ளத்தினால் பாதிக்கப்படும் போது எதை பத்தியும் கவலையப்படாம முன்னாடி வந்து ஒவ்வொரு வீடு வீடா போய் மக்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்தவர் மனோகர் அவர்கள். தன் பேருக்கு முன்னாடி ஆறு இருக்கு பாருங்க, நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு நான் அந்த ஆறுக்கு என்ன அர்த்தம்னா அப்பதான் தெரிய வந்து ராய்புரம் மனோ. ஏன்னா இந்த மக்கள் மேல அந்த அளவுக்கு ஒரு பாசம், நான் ராயபுரம் சேர்ந்தவர் எனக்கு அந்த அடையாளம் இருக்கட்டும் சொல்லி தன் பேருக்கு முன்னாடி ராயபுரம் நான் வச்சுட்டாரு. அப்படிப்பட்டவர் உங்களுக்காக உங்க மத்தியில இருந்து உங்க வீட்டின் சகோதராக உங்களுடைய நண்பராக உங்களுக்கு என்ன தேவையோ அது 24 மணி நேரம் அவர் வீட்டு எப்போ வேணாலும் போய் கதவை தட்டி அவர்கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்கலாம், உதவி பண்றதுக்கு முன்னாடி வருவாரு. இது வரைக்கும் எந்த பதவியில் எதுக்கும் அவர் ஆசைப்பட்டதே கிடையாது, பதவியில இருந்ததே கிடையாது. ஆனா ஒவ்வொரு முறையிலும் நீங்க பாத்தீங்கன்னா பசங்களுக்கு கல்வி ரீதியாக இருக்கட்டும் மருத்துவ ரீதியாக இருக்கட்டும் மீனவர்கள் பிரச்சனை இருக்கட்டும் இல்ல முதியோர்கள் பிரச்சனை இருக்கட்டும் இல்ல இந்த பகுதியில் வாழ்ற மக்களுக்கு ஜாதி ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கட்டும் முதல்ல போய் தீக்க வைக்கிற ஆள் மனோ அவர்கள் தான் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நீங்க ஜெயிக்க வைக்கணும். அம்மையா ஜலலிதா அவர்கள் பூர்ண விளக்கு பூர்ண மது விளக்கு சொல்றாங்க, படிப்படியாக கொண்டு வரவேன்னு சொல்றாங்க. படிப்படியாக கொண்டு வர முடிஞ்சா ஏன் அம்மையா ஜலலிதா அவர்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி யோசிக்கல, ஏன் இதை பத்தி எந்த ஒரு முடிவு எடுக்கல, ஏன் இதை பத்தி எந்த இப்ப சொல்றாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஸ்டெப் ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கல, எடுக்க மாட்டாங்க. அப்படி பூர்ண மது விளக்கு பத்தி அவங்க சீரியஸா இருந்திருந்தாங்கன்னா கோவனை ஏன் இருவரில் தூக்கி நீங்க ஒரு பாட்டு மட்டும் தானே பாடினாரு கோவன் அவர்கள், குடிக்காத இந்த அரசாங்கம் உன குடிக்க சொல்லுது நீ குடிக்காத ஒரு பாட்டு பாடினாரு அதுக்காக தூக்கி ஜெயில போட்டீங்க, எதுக்கு போட்டீங்க, அதுக்கு கோவனுக்கு வந்து பாராட்டு ஒரு மெடல் கொடுத்துருக்கணுமே, நீ மக்கள் கிட்ட குடிக்காத சொல்ற நல்லது செய்யறப்ப உன்னை பாராட்டுறேன்னா அது கிடையாது தூக்கி ஜெயில போட்டாங்க. இவ்வளவு ஏன், ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல அரசாங்கம்கான அடையாளம் என்ன,
எல்லாரும் நம்ம ரேஷன் கடைக்கு போறோம். ரேஷன் கடைக்கு போகும்போது நமக்கு தேவையான பொருட்கள் அங்க சாக்கில வச்சிருப்பாங்க. அரிசி, சக்கரை, எதுனாலும் சக்கரை இருக்கட்டும், மண் இருக்கட்டும், எது இருந்தாலும் அது எல்லாமே அங்க இருக்கும். எந்த ஒரு பொருள் நமக்கு தேவையோ அந்த சாக்கில இருக்கும் போது நம்ம கிலோ கணக்குல வாங்கிடலாம். அதுவும் நல்ல பொருட்கள். ஆனா கடந்த 5 வருஷத்துல நீங்க பாருங்க, எந்த ஒரு ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா சாக்கு மட்டும்தான் இருக்கும், பொருட்கள் இருக்காது. ஏங்க அந்த தோரண பருப்பு இல்லைங்க, அது வரலீங்க, அது சிங்கப்பூர்ல இருந்து வருதுங்க, வர்றதுக்கு 2 மாசம் ஆகும். சரி போயிடுவோம். அப்புறம் ஏங்க அந்த கோதுமை வாங்கணும், அது இல்லைங்க, அது வர்றதுக்கு 3 மாசம் ஆகணும், ஜெர்மனில இருந்து வருது. அதே மாதிரி அரிசி இல்லைங்க, அரிசி வர முடியாதுங்க, அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து வரணும், இன்னும் வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். ஆக மொத்தத்துல ரேஷன் கடையில வெறும் சாக்கோட சாக்கு மட்டும்தான் இருக்கணும் தவிர பொருட்கள் மட்டும் கிடையாது. பொய் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் ரேஷன் கடைக்கு கரெக்டான நேரத்துல ஏதாவது வாங்கியிருக்கீங்களா தாய்மார்களே? தாய்மார்களே, நீங்க யாராவது ஏதாவது ரேஷன் கடைக்கு ஒழுங்கா வாங்கியிருக்கீங்களா? நீங்க யாராவது வாங்கியிருக்கீங்களா? ரேஷன் கடையில ஏதாவது பொருட்கள் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கவும் மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நீங்க எப்படி அடிமையாக இருக்க முடியும்? அம்மையா ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அவங்க மகாராணி, நீங்க எல்லாரும் அடிமைகள். நினைச்சு பாருங்க, அவங்களுடைய அரசாங்கத்துல, அவங்களுடைய ஆட்சியிலே பாருங்க, மந்திரிகள் இருக்கட்டும், எம்எல்ஏகள் இருக்கட்டும், தொண்டர்கள் இருக்கட்டும், எப்படி அம்மா ஆகாயத்துல பறந்தாங்கன்னா கீழே வந்து படுக்கிறாங்க, கீழே தான் நமஸ்காரம் போடுறாங்க. அம்மா ஆகாயத்துல படுக்கும் போது எப்படி அவங்களுக்கு யார் இருக்காங்க? முதுகு மட்டும்தானே தெரியும். ஒவ்வொரு முறையும் அம்மையா ஜெயலலிதா போகும்போது கரெக்டா வண்டிக்கிட்டு போவாங்க, நானே பயந்துருவேன், இப்ப வண்டி ஏத்திக்கிட்டு போயிடுறாங்க, பா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஆனா கிடையாது, இப்படிதான் அடிமைகள் அவங்களுக்கு இருக்கணும். ஏன் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது மேடையில அத்தனை பேர் இருக்காங்க, கூடவே உட்கார வச்சிருக்கிறாரு, ஒரு மரியாதை கொடுக்கிறாரு, மரியாதை செலுத்த அவங்களுக்கு பேர் சொல்லி அவங்கக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா அம்மையா ஜெயலலிதா அவர்களுடைய மேடை பாருங்க, அவங்க மட்டும் தனியா இருப்பாங்க. ஏன் அம்மையா ஜெயலலிதா அவர்கள்கிட்ட நான் கேட்கிறேன், மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான், மக்களால நான், அதை தான் கேள்வியை டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு தடவை மக்கள் மத்தியில போய் மக்கள் சந்திச்சிருக்காங்களா? மக்களுடைய பிரச்சனையை இருக்க நான் என்னென்ன கேட்டிருக்காங்களா? மக்களுக்கு என்ன தேவை நான் கேட்டிருக்காங்களா? ஏன் வீட்டுல இருந்து கிளம்பினோடனே ஏசி வண்டி ஒன்று போனோடனே ஹெலிகாப்டர்ல கையில ஒரு ஃபேனு, அங்கிருந்து இறங்கினோடனே மறுபடியும் ஏசி ஜீப்ல போனாக்கா லிஃப்ட்ல மேலே ஏறி போனா ஒரு மேடையில சுத்தி 10 AC 4 ஃபேனு. ஆனா அந்த பொதுக்கூட்டத்துல மக்கள் பாருங்க, காலையில 10 மணியிலிருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்படி அந்த வெயில உட்கார வச்சு, ஏதோ ஆடு மாடு அப்படியே சுருங்கி வச்ச மாதிரி சுத்தி முழலியல போட்டு போலீஸ்காரங்களோட பாதுகாப்பு, ஏன்னா யாரும் வெளியில போயிடக்கூடாது. ஏன்னா இங்க வந்திருக்கிற அத்தனை 3 பக்கம் இங்க வந்திருக்கிற கூட்டம் பாருங்க, இது தானா வந்த கூட்டம். உங்களுக்கு பிரியாணி பாக்கெட்டோ 100 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்குற கூட்டம் கிடையாது, தானா வந்த கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கூட்டணியோட நம்பிக்கை வச்சுக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் தான் இது. இதுதான் உண்மையான ஜனங்க, உண்மையான கூட்டம். ஆனா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் கூட்டத்துல வர கூட்டம் அப்படி கிடையாது. என்ன பண்ணிக்கிறாங்க, மந்திரிகள் வந்து, தாய்மார்கள் வந்து, அதுவும் கிராம பக்கம் இருக்கிற பெண்கள் கிட்ட போய், ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது அடிப்படையில அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். இதுக்கு மந்திரிகள் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த கிராமப்புற போய் அந்த பெண்களை மிரட்டி, இந்த கூட்டத்துக்கு நீங்க வரலன்னா உங்களுக்கு நாங்க அந்த திட்டத்துக்கு அடிப்படையில வேலை கொடுக்க மாட்டோம் சொல்லி மிரட்டி உட்கார வைக்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணுங்க என்ன பண்ண முடியும், ஐயோ நமக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, நமக்கு தான் வேலை வேணுமே சொல்லிட்டு வந்துருவாங்க. வரும்போது பாருங்க, அம்மையா ஜெயலலிதா அவர்கள் முதல் மீட்டிங்கு போகும்போது 2 பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறம் மாறுவாங்களா? மாறல. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொன்று கூட்டத்தை வச்சாங்க, மறுபடியும் 3 பேர் இறந்தாங்க. நேத்து ஒரு கூட்டத்துல எத்தனையோ பேர் மயங்கி விழுந்தாங்க. இன்னைக்கு கூட்டத்துல பேசியிருக்கிறாங்க, நாங்க டைமிங் மாத்திட்டோம், மக்களுடைய நலன் கருதி நாங்க டைமிங் மாத்திட்டோம். என்னங்க டைமிங் மாத்திட்டாங்க? அம்மையா ஜெயலலிதா அவர்களுக்கு தான் டைமிங் மாத்திருக்கீங்க, அவங்க தான் ஈவினிங் சாயந்தரம் 5 மணிக்கு வராங்க. அந்த அதே மக்கள் காலையில 10 மணில இருந்து நீங்க உட்கார வச்சிருக்கீங்களே, அந்த வெயில்ல எங்க மாத்துறீங்க நேரம்? அதுவும் எப்படி 5 மணிக்கு எதுக்கு மாத்திருக்காங்கன்னா, அம்மையா ஜெயலலிதா அவர்கள் மேல ஹெலிகாப்டர்ல பறக்கும் போது கூட அந்த வெயில் அவங்க மேல படக்கூடாதுங்கிறதுக்காக 5 மணிக்கு மாத்திருக்கிறாங்க. இது மக்களுக்காக வாழ்ற ஒரு தலைவி,
மக்களுக்காக வாழ்ற தலைவி இல்லனா தலைவர் யாரு? காங்கிரஸ்ல எடுத்து பாருங்க, காங்கிரஸ் மாதிரி யாராவது இந்த தேசத்துக்காக தா தேசத்தின் மக்களுக்காக யாராவது தியாகம் பண்ணிருக்காங்களா? மகாத்மா காந்தியில இருந்து நேருல இருந்து மௌலான ஆசாத்ல இருந்து எல்லாரும் தேசத்துக்காக போராடி இருக்காங்க, இவங்க யாராவது போராடி இருக்காங்க? அப்படியே காங்கிரஸ்ல எடுத்துட்டீங்கன்னா அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தன் உயிரை தியாகம் பண்ணவங்க, தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் தன் உயிரை தியாகம் பண்ணவங்க, வேற யார் இருக்காங்க? அப்பல இருந்து வெளிநாட்டுக்காரங்களை தோர்த்தவங்க, வெள்ளக்காரங்களை வந்து தோர்த்தவங்க, எங்களுக்கு அம்மையா ஜெயலலிதா அவர்களை எப்படி தோர்த்தணும் தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அதுவும் இந்த கூட்டணியோட பலன் வரும் 16ஆம் தேதி, மே 16ஆம் தேதி எல்லாருக்கும் தெரிய வரும். கேக்குற கேள்வி வந்ததுதான், அம்மையா ஜெயலலிதா அவர்கள் சொல்லிக்கிறாங்க, எல்லா திட்டங்களும் நிறைவேற்றிட்டேன். எல்லா திட்டங்கள் நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் பணத்துக்காக நீங்க அலையறீங்க? இந்த டாஸ்மார்க்ல உங்களுக்கு வர பணம் இருக்கு பாருங்க, அந்த மிடாஸ்ல கோடி கோடியா சேர்த்து வைக்கிறாங்க. நீங்களும் டெய்லி பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு கவுன்சிலர் வீட்டில், ஏதோ ஒரு அதிமுகவுடைய மினிஸ்டர் வீட்டில், இல்ல கரூர் பக்கத்துல ஒரு ஆம்புலன்ஸ்ல, இல்ல எங்கேயோ எங்க பார்த்தாலும் கோடி கோடியாக பணத்தை பறிமுதல் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்க? டாஸ்மாக்ல இருந்து அந்த மினாஸ்ல இருந்து வந்த பணம். அது ஏக அது எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க? மக்களுக்கு பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, மக்களுக்கு தான் கொள்கை எதுவுமே இல்லையே, மக்கள் தான் முட்டாளா இருக்காங்க, மக்களுக்கு பணம் கொடுத்தா வேலைக்கு வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் கேக்குறேன், மானம் மரியாதையும் தன்மானத்தோட வாழ்ற எந்த ஒரு தமிழர் பணத்துக்காக தன் ஓட்டு விட்டு கொடுப்பாங்களா? கொடுப்பீங்களா? பணத்தை கொடுத்தா நீங்க ஓட்டு போடுவீங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது யார் பண்ணுவாங்கன்னு தெரியும். எத்தனையோ நல்ல திட்டங்கள், இதுக்கு முன்னாடி விவசாயிகளை பத்தி பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் போன முறை முதலமைச்சராக இருக்கும்போது விவசாயிகளுக்காக 7000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. காமராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரோ அதே மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ரிலீஸ் ஆன இந்த தேர்தல் அறிக்கையில கேஜி டு பிஜி, அதாவது உங்க குழந்தைங்க முதல் காலடி எடுத்து வைக்கிறாங்க பாருங்க பள்ளிக்கூடத்துல, கேஜி, அந்த கேஜி கிளாஸ்ல இருந்து படிப்பு முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது பிஜி முடிச்சுட்டு வெளியில வர வரைக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்தா கேஜி டு பிஜி கல்வி உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். கேக்குறேன் தாய்மார்களை, உங்களுக்கு கேக்குறேன், வேற என்னங்க வேணும் நமக்கு? நம்ம குழந்தைங்க படிச்சுட்டு பெரிய ஆளு வரும்போது அவங்கள பார்க்கும்போது சந்தோஷம் அந்த தாய்மார்களுக்கு தானே இருக்கும், பெற்றோர்களுக்கு தானே இருக்கும், வேற யாருக்கு இருக்க போகுது? உண்மையான தாய் யாரு? குழந்தைக்கு நல்ல படிப்பை சொல்லி கொடுத்து குழந்தைங்களை நல்லபடியா வளர்த்து தாய்ப்பால் ஊட்டி வளர்த்தவங்க தான் தாய், அதுதான் உண்மையான அம்மா. ஆனா இந்த அம்மா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்த மந்திரிகள் அம்மா அம்மா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த அம்மா மட்டும் மக்கள் பத்தி எந்த ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வராம, மக்கள் மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லாம, மக்கள் பத்தி யோசிக்காம எப்போ பார்த்தாலும் நான் நல்லா இருக்கேனா அது போதும், என்னை சுத்தி இருக்கிற மக்கள் என்ன யார் நம்பி ஓட்டு போட்டாங்க அந்த மக்கள் எப்படி போனா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நான் சம்பாதிச்சா போதும். அந்த வகையில தான் இந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வரும் 16ஆம் தேதி 2016 இந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் மற்ற எங்களோட இருக்கிற கூட்டணிக்கு தான் வெற்றி இருக்கும்னு ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் மக்கள் ஆசைப்படுறத மாற்றம், அம்மையா ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க மாற்றம் செய்வீர்களா நான் சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், இந்த மாற்றம் கொண்டு வருவீங்களா? அம்மையா ஜெயலலிதா அவர்கள் மாத்துவீங்களா? வெற்றி யாருக்கு? கை சின்னத்துக்கு. நமது சின்னம் கை சின்னம் இந்த தேர்தல் அறிக்கையிலேயே இருக்கு பாருங்க, வாக்குறுதிகள் கை கூட கை சின்னத்தில் வாக்களிப்பீர். ஏன்னா இந்த கை வெறும் கை கிடையாது, இந்த கை இந்த நாட்டு மக்களின் நம்பிக்கை, தமிழ்நாட்டுடைய நம்பிக்கை.
இது பண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது இப்படி ஒண்ணு கோத்துனா அது காங்கிரஸ் கை சின்னம். எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னைக்கு மத்த கூட்டணி நமக்குள்ள இருக்கும்போது ஒரு பலம் நம்ம கையில இருக்கு. அந்த பலத்தை வரும் 16ஆம் தேதி மே 16ஆம் தேதி இந்த சட்டசபை தேர்தலில் நம்ம காட்டுறோம். கண்டிப்பாக மனு அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான ஓட்டுகள் போட்டு அவரை ஜெயிக்க வைங்க. அவர் வந்தாதான் இந்த பகுதியில் வாழ்ற மக்களுடைய நலன் கருதி அவர் எல்லா விஷயங்கள் பண்ணுவாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு தேர்தல் அறிக்கை நீங்க பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு காங்கிரஸின் சார்பாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்கு. எல்லா நல்ல திட்டங்கள் உங்கள் வீடு வந்து உங்களை சேரணும்னா உங்களுடைய எதிர்காலம், முதியோர்களுடைய நல்ல கருதி, நம்ம பசங்களுடைய வேலை வாய்ப்புக்காக. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94 லட்சம் பேர் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் வேலை வாய்ப்புக்காக எதுவுமே பண்ணல. அம்மா நல்ல திட்டங்கள் சொல்றாங்க, நான் கண்டிப்பாக கேட்கணும். எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க இந்த அம்மா? யாருக்காவது வேலை கொடுத்தாங்களா? யாருக்காவது ஓ அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எனக்கு வேலை கிடைச்சதுன்னு நான் சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிசயமா இருக்கும். யாருக்குமே வேலை கொடுத்ததே கிடையாது. இருக்கிறது கம்பெனி எல்லாம் மூடிட்டு ஓடிட்டாங்க. ஐயோ இவங்களுடைய தொல்லை தாங்க முடியல சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு நடுவில் கமிஷன் கொடுக்கறதுக்கே என்ன இருக்கு. ஊழல் பத்தி அம்மையா ஜெயலலிதா அவர்கள் பேசுறாங்க. அவங்களுடைய ஊழல் பட்டியல் எடுத்தோம்னா இந்த மேடை போதாது, இந்த 16 நாள் 15 நாள் கூட போதாது. அவ்வளவு ஊழல்கள் இருக்கு அந்த அம்மையார் பத்தி பேசும்போது. ஏன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நம்ம மறந்துட்டோமா? இல்ல நேத்து தான் ஒருத்தர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மேல ஒரு கேஸ் போட்டிருக்கிறாரு. 525 கோடி இபில ஊழல் பண்ணி இருக்கிறாரு. அது நம்ம மறந்துட்டோமா? இல்ல எத்தனையோ பேர் ஏன் கரூர்ல ஒரு ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வீட்டுல பணம் பிடிச்சிட்டு கொண்டு வந்த அந்த ஐபிஎஸ் ஆபீசர் அவங்கள மிரட்டுறதுக்காக பிஸ்டல் எல்லாம் அந்த ரிவால்வர் எல்லாம் பார்சல் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி சட்ட ஒழுங்கம் கிடையாது, கரப்ஷன் இருக்கு, ஊழல் இருக்கு, முன்னேற்றம் கிடையாது, நமக்கு பாதுகாப்பு கிடையாது, எதுவுமே இல்லாம இந்த அம்மையா ஜெயலலிதா அவர்கள் 5 வருஷமா இந்த தமிழ்நாட்டுல ஆட்சி ஆழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும். அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஓய்வை எடுக்கணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் குடநாடுக்கு போயிடுவாங்க ஓய்வை எடுக்கிறதுக்காக. சரி, இந்த தடவை பர்மனண்டா அவங்களை ஓய்வு எடுக்கிற மாதிரி அவங்களை குடநாட்டுக்கு அமைச்சிருவோம். டாடா சியூ பாபாய் அம்மா, நீங்க அங்கே இருங்க. அங்கிருந்து எல்லா பண்ணி நான் மேல இருக்கு. நீங்க அவ எப்பவுமே அந்த ஆகாய பக்கம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க குடநாடுக்கு போயிடுங்க. இனிமே தமிழ் மக்கள் பக்கம் திரும்பி கூட பாக்காதீங்க. நிறைய சம்பாதிச்சுங்க. 1000 கோடியில நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து அங்க வைங்க, அங்க உட்காருங்க. உங்க தோழி உங்களுக்கு கம்பெனியா இருப்பா, சசிகலா அவர்கள் கம்பெனி கொடுக்கும், அங்கே இருங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் மட்டும் திரும்பி பார்க்காதீங்க. ஏன்னா இந்த தேர்தல் முடிந்ததும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் டாடா சியு பாபாய் சொல்ல போறாங்க. அப்படியே அவங்க அடுத்த தேர்தல் இந்த பக்கம் திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் மக்கள் துரத்தி துரத்தி அடிப்பாங்க. இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ வரும் 16ஆம் தேதி இந்த தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில கை சின்னத்துல அடியில நிக்கிற நம்ம மனோகர் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான ஓடுகள் போட்டு அவரை ஜெயிக்க வைங்க. கண்டிப்பாக வெற்றி நமது. தலைவர் இளங்கோவன் அவர்கள் சொன்ன மாதிரி வெற்றி கொண்டாடுறதுக்காக அந்த நிகழ்ச்சியில மீண்டும் கலந்து உங்ககிட்ட பேசுவேன். அது வரைக்கும் மறந்துடாதீங்க, நம்ம சின்னம், நமது சின்னம் வெற்றி. அல்லாஹ் கி கரம் சே ஹம் சப் யே ஜான்தே ஹே கி இஸ் பார் ஜீத் சிர்ஃப் ஹமாரி ஹோகி ஆர் ஹமாரி இஸ் ஜீத் கே ஜிம்மேதார் ஆப் ஹோங்கே ஆர் மே யே பி ஜான்தி ஹூ கே ஆப் சப் அல்லாஹ் சே யஹி துஆ மாங்கேங்கே கி ஜோ 16 மை கோ ஹமாரே யஹா யே இலெக்ஷன் ஹோ ரஹா ஹை உஸ்மே ஆப் சப் அல்லாஹ் கே ஃபஜ்ல் சே காங்கிரஸ் கோ வோட் தேங்கே ஆர் ஹமாரே ஜோ பாய் யஹா பர் இஸ்மே கடே ஹோ ரஹே ஹை உன்கோ ஜோ மனோகர் ஜி ஹே உன்கோ ஆப் சப் ஜிதாயேங்கே ஆர் ஆப் சப்ஸே சிர்ஃப் யஹி குஜாரிஷ் கருங்கி கே இஸ் மே 16 கோ ஆப் வோட் தேனே சே பஹலே அல்லாஹ் சே யே துஆ ஜரூர் மாங்கே கே இஸ் பார் ஜீத் சிர்ஃப் திராவிட முன்னேற்ற கழகம் ஆர் காங்கிரஸ் ஆர் ஹமாரி ஜோ யே பூரி டீம் ஹே சிர்ஃப் உசி கோ ஹோ பஸ் ஆப் சே இஜாஜத் சாஹுங்கி ஆப்கி துஆயே மேரே சாத் ஹோ யே மே துஆ கர்த்தி ஹூ கி ஆப் சப் முஜே துஆயே தே ஆர் மேரே கர் வாலோ கி தரஃப் சே ஆப் சப்கோ பஹுத் 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 ஜியாதா பியார் வணக்கம் நன்றி ஜெய் ஹிந்த். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும்
குடும்ப இதழ்.